அப்போலோவுக்கு வருவதற்கு முன்னாலேயே அம்மா என்னை பொறுத்தவரைக்கும் கொல்லப்பட்டு விட்டார் ஓ வருவதற்கு முன்னாலே அவர் காப்பாற்ற முடியாத அளவுக்கு உடல் பாதிப்புகளோடு தான் அப்போலோக்கே வந்தார் இதுதான் உண்மை உண்மை கண்டறியும் கருவி டூத் டிடாக்டரில் உட்கார வச்சு பிசி ரெட்டியும் பிரீதி ரெட்டியும் உட்கார வச்சுன்னா அவங்களே அந்த உண்மையை சொல்லுவாங்க காப்பாற்ற முடியாத அளவுக்கு பாதிப்பில் தான் வந்தாங்க ட்ரீட்மெண்ட் அப்பாலோவில் வீட்டிலே எடுத்தாங்க எம்ஜிஆருக்கு உடல் சுதிச்சோம்னா நாங்கள் அமெரிக்காவை கொண்டு போனோம் அப்பாலோவில் கொண்டு போனோம் அமெரிக்காவை கொண்டு போனோம் ரஜினிக்கு உடம்புக்கு சொன்னால் சிங்கப்பூர் கொண்டு போய் காப்பாற்றி இன்றைக்கி இளைஞனாக இருக்கார் ஏன் அம்மாவை பாய்ஸ் கார்டன்லேயே வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எதுக்கு சசிகலா அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலி டாக்டரை அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள அம்மாவனுடைய சுகர் லெவல் முந்நூறு நானூறுக்கு மேலேயே இருந்ததுன்னா கூடி அரவில் இருதயனுடைய வால்வு போயிடும் கிட்னி போயிடும் லிவர் போயிடும் கன்று போயிடும் பிரெயினும் போயிடும் இது உலக விஞ்ஞானம் அந்த உலக விஞ்ஞானத்தை ஆறு மாதமாக செஞ்சாங்க அம்மாவை கொல்லாமல் கொன்று விட்டார் அந்த பதவி அவங்களுக்கு வரும் சொத்து வரும் கட்சியினுடைய அடுத்த வாரிசாக அவங்க வரலாம் அம்மா வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வேதில் செயற்கையான மரணம் அப்படின்னு அப்போல்லாம் மருத்துவமனையில் அப்போ ஒரு வாரத்தில் அவர் திரும்பிவிடுவார் அப்படின்ற மாதிரி தானே மருத்துவ அறிக்கை கொடுத்துருந்தாங்க இல்லை மருத்துவ அறிக்கையை கொடுத்தாங்க அது என்னங்கிறத விசாரணை கமிஷனுடைய அந்த முழு ரிப்போர்ட் இருக்க அதே இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் எந்த சூழ்நிலையில அவங்க கொடுத்தாங்க கடைசி நேரத்தில் என்ன நடந்தது உள்ளுக்கு யாருமே விடலை அன்றைக்கி ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் அதை பன்னீரே உள்ளுக்கு போய் பார்க்கலாம் நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன் நானும் உள்ளுக்கு போக முடியல யாரும் போகல அதுதான் அன்றைக்கே அது யாருக்கும் முயற்சியே பண்ணலை நீங்கள் முயற்சி பண்ணலை பிடிவாதம் பண்ணணும் பிடிவாதமானும் உள்ளுக்கு இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஷிப்பில் அலோவ் பண்ணலை சசி பர்மிஷன் இல்லாமல் நோபடி கேன் என்டர்ன்ட்டாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்து எல்லாம் போவாங்க தினகரன் போவார் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாம் அம்மா வீட்டை விட்டு யார் யாரை விரட்டி விட்டாங்களோ அவ்வளோ பேர் தான் உள்ளுக்கு இருந்தாங்க போயஸ் கார்டன் அம்மா வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட சசிலா குடும்பத்தினர் அனைவருமே அப்போலா மருத்துவமனையில் அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து அம்மாவனுடைய விசுவாசிகளை கட்சித் தலைவரில் ஒருத்தரோடு உள்ளது அளவு பண்ணலாம் ஆளுநரையும் அனுமதிக்கிறேன் இல்லை சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அதுக்கு பின்னால் எப்படி அவங்கள வந்து கட்சியில் பொதுச் செயலாளராக எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க அதை பற்றி நான் கமெண்ட் கொடுக்க விரும்பல அதனால் நான் ஒன்றும் நீங்கள் அப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா ஒரு காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்த நீங்கள் அண்ணாவுக்கு நிகரான தலைவர் அப்படின்னு கூட அவரை போய்ந்திருந்ததை ஒரு பத்திரிகை பெட்டியில் பார்த்தேன் அவரோட எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கருணாநிதி குடும்பத்தின் மீது ஒரு பாசத்தை மறைமுகமாக காட்டிக்கொண்டிருந்தார் அது வெறுப்பை தந்தது வெளிப்படையாகவே சட்டப்பேரவையிலே கருணாநிதியினுடைய நூற்றாவது நூறாவது ஆண்டும் ஏதோ விழாவில் எங்கள் அப்பா காலையில் எழுந்தோம்னா கருணாநிதி படத்தை வச்சு கடவுளாக கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எல்லா வேலையும் தொடவார்னார் தந்தை மனோகரா படத்தில் கருணாநிதி எழுதின வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி நான் ஒப்பிப்பேன் அந்தளவுக்கு கலைஞர் மேலே எனக்கு பட்டுருனார் யார் சொன்னது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் யாரை பற்றி சொல்கிறாரு சக்தி கருணாநிதின்னு எம்ஜிஆரால் கூறப்பட்டவர் எம்ஜிஆரால் கூறப்பட்ட அதிமுக துவக்கிறதே காரணம் கருணாநிதி என்ற தீய சக்தியை எதிர்த்து நான் அந்த கட்சியை துவக்கினார் அந்த சக்தியை எங்கள் அப்பா கடவுளாட்டவே கும்பிட்டார் அவள் மனோகரா படத்தை நான் பாட்டலை பாடலை அப்படியே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை போலவே ஒரு மகன் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஸ்டாலின் ஆட்சியை சரியில்லாத ஆட்சின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கலை ஓராண்டு கால ஸ்டாலின் ஆட்சி அற்புதமான ஆட்சி அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு தொண்டை ஏற்றுக்குவானா மக்கள் ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கலை எனவே ஒன்றரை கோடி தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒன்பத்தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பேர் ஒருங்கிணைந்து அவரை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார் இதுதான் எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்தில் உன்னதமான ஒரு தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவளப்பரிய நினைவாற்றல் மிக்கவர் ஐயா மூதறிஞர் ராஜாஜி போன்று நினைவாற்றல் மிக்கவர் புள்ளி விவரங்கள் முந்நூறு கோடி இருபது லட்சத்து இரநூத்தம்பத்தேழு ரூபா அந்த திட்டத்துக்கு ஒதுக்கணுன்னா அப்படியே ஒரு மணி நேரம் பேசுகிற போது துண்டு பேப்பரை பார்க்காம இந்த இதயத்திலிருந்தே பேசக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் மிக்கவர் ஒன்று எதுவுமே திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நடைமுறைத்துவது பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்ற பாலிசியில் இரவு ரெண்டு மணி ஆனாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் முடிப்பார் ரொம்ப ஃபிங்கர் டிப் நாலேஜின்னு நான் சொன்னேன்ல அந்த ஃபிங்கர் டிப் நாலேஜி நான் பார்த்த அரசியல்வாதிகளே மிக அற்புதமான ஃபிங்கர் டிப் நாலேஜுடைய ஒரு அரசியல்வாதி அவர் பேசுகிற பே பேச்சு கொடுக்கின்ற பேட்டி ஊடகங்களுக்கு அதிலருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த இதுக்கு அவருக்கு பேப்பர் தேவையில்லை புள்ளி வீரர்கள் அப்படியே இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அள்ளி எள்ளி பேசக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் படிப்பார் ரெண்டு தரம் படிப்பார் மனசில் எழுதிடுவார் அவர் அப்படியே நெற்றிகளில் அப்படியே தெரியும் அவருக்கு என்னன்ட்டு அப்படியே சொல்லுவார் இது அவருடைய வெற்றியினுடைய ரகசியமே அந்த அளப்பரிய அந்த நினைவாற்றல் அம்மாவை போல துணிச்சல் மிக்கவர் ரொம்ப துணிச்சல் வைக்கவர் எதுவாக இருந்தாலும் சரி என்று அடிபணிய மாட்டார் தன் மீது குற்றம் இல்லை என்றால் அதை நிரூபிக்க சாட்டையை கையில் எடுத்து பேசுவதைப் போல புள்ளிவரங்கள் அள்ளி பேசி மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த திறனுடையவர் அவருக்கு எந்த மனுஷனும் பேச வேண்டியதில்லை எல்லா மனுஷனுடைய சப்ஜெக்டும் அவர் பிரெயினில் அடக்கி வச்சுருக்காரு எந்த துறையை பற்றி கேள்வி கேட்டாலும் அப்படியே அள்ளி அள்ளி வீசுவார் அது அவருக்கு வெற்றியினுடைய இன்னொரு ரகசியம் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கட்டாயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புதுப்பித்து ஒரு ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு மேல் உறுப்பினர்கள் உருப்படியான உறுப்பினர்களை சட்ட ரீதியாக செயல்பாடு ரீதியாக சேர்த்திருக்கிறோம் பம்பரம்போல் செயல்படுகிற சக்தியுடையவர்கள் ஊடகங்கள் எல்லாம் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதிகார கட்டுப்பாடு அல்லது டெக்னாலஜி கட்டுப்பாடு அல்லது ஆதாய கட்டுப்பாட்டில் தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி அல்லது டிவி மீடியாவாக இருந்தாலும் சரி ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட சிலவற்றை அந்த உயர்மட்டத்திலே கவர் பண்ணி அவங்க பண்ண அந்தளவுக்கு பணப்பலம் இருக்குது எந்த பிஜேபி வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த பிஜேபியோடவே வாஜ்பாய் காலத்தில் ஆட்சி கட்டலேருந்து அப்போது இருந்தே பலவித துறைகளிலே கொள்ளையடித்தார்கள் என்று சுப்பிரமணிய சாமியை அடுக்கடுக்காக ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார் பணபலத்தை வைத்து ஊடகங்களை மீடியாக்களை எல்லாம் வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த முகத்தரை கிழிந்து கொண்டே வருகிறது மக்கள் உணவர ஆரம்பித்திருக்கார்கள் ஊடகங்களும் உணரும் நிலை விரைவிலே வரும் கட்டாயமாக மக்களை ஏமாற்றி கொண்டு பொய்யை சொல்லிக்கொண்டு ஊழல்கள் தொடர்ந்து செயல்பட்டால் அவர்கள் முகத்தரையும் கிழித்தறியப்படும் மக்களால் அதிமுக இன்றைக்கி துண்டு துண்டாக இருக்கு எல்லோரும் இணைந்தால் தான் அதிமுக வெற்றி காண முடியும் அப்படின்னு பல விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப அப்பட்டமான தவறான ஒன்று காரணம் ஒரு இடத்துல கூட தேர்தலில் நின்ற நேரத்தில் ஓபிஎஸ் சார்பில் பல பேர் நிறுத்தப்பட்டாங்க ஜெயிக்கவே இல்லை சசிகலா தினகரன் சார்பில் தொண்ணூறு சதவீதம் பேர் டெபாசிட் இழந்தாங்க மக்கள் செல்வாக்கே இல்லாத ஓபிஎஸையோ சசிகலாவையோ கூட வச்சுக்கிட்டு என்ன எங்கள் ஓட் பேங்க் அதிகமாக ஆகவே ஆகாது தவறான கணிப்பு பாராளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட கூட்டணி அதிமுகவோட அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே தான் முடிவு பண்ணுவோம் எங்கள் கட்சி அப்படி தான் முடிவு எடுத்திருக்கு யாரோட கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி என்பது தேர்தலுக்கு மூன்று மாதத்திற்கு முன்னால் அது தமிழ் மண்ணின் சூழலை ஏற் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் நீங்கள் தேர்தலை எம்ஜிஆர் பாணியில் சந்திப்பீங்களா ஜெயலலிதா பாணியில் சந்திப்பீங்களா இருவர் பாணியிலும் எடப்பாடி செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர் கட்டாயமாக எம்ஜிஆராக மாறி புரட்சித் தலைவியாக மாறி அற்புதமாக தேர்தலை எடப்பாடியார் சந்திப்பார்